So hi friends, welcome back to another new episode of Kiran's Kitchen. So actually வந்து இன்றைக்கி மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தேன், பட் முக்கியமாக மலை, அது போக ஒரு சில ரீசன்ஸ்னால போக முடியல. எதுக்குன்னா, அதாவது மகாபலிபுரம் போயிட்டு நீங்கள் வந்து ஃபிஷ் கேட்டிங்க, ஒரு சில ஹோட்டல்ஸில் ஃபிஷ் கேட்டிங்க அப்படின்னா ஃபுல் ஃபிஷ் கொடுப்பாங்க வித் மசாலாவோட. அந்த ஃபுல் ஃபிஷ் அண்ட் மசாலா வந்து ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்குங்க. அண்டு நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் அது ஃபஸ்ட் டைம் சாப்பிட ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட இப்போ 20 to 30 times சாப்பிட்ருப்பேன். சென்னை டு மகாபலிபுரம் அந்த ஃபிஷ்ஷுக்காக போகணுமா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். சப்போஸ் உங்களால் போக முடியல, நான் ஏன்டா அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்கள் அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் வீடியோவை பாருங்கள், நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் கிரண்ஸ் கிச்சன் கேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டில் தென் டேக் கேர், பை. மீடியம் சைஸில் நடுமுள் இருக்கிற மீன் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, அப்புறம் அந்த மீன் மேலே வந்து கல்லுப்பு, அப்புறம் வந்து மஞ்சள் தூள், அப்புறம் வினிகர். ஸோ இந்த மூணுமே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மீனை வந்து பாதி வந்து ஃப்ரை பண்ணணும், ஆயிலில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணாதீங்க. ஒரு 50% அந்த மீனை ஃப்ரை பண்ணுங்கள் ரெண்டு சைடும். ஸோ கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து அந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அந்த பேஸ்டில் வந்து கொரியாண்டர் பவுடர் 2 ஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர், மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஃபுட் கலர் ஏதாச்சும் ஆட் பண்ணிவிட்டு மூணுமே கிரைண்ட் பண்ணி மசாலா வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ அந்த மசாலா வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் அஜினோமோட்டோ ஆர் சுகர் ஆர் சோயா சாஸ். ஸோ கைஸ், இப்போ ஒரு கிளிப் வந்திருக்கும், அதில் வந்து அஜினோமோட்டோ நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். ஜென்ரலாக அஜினோமோட்டோ வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணுவாங்க. அது வந்து குவைட் ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் தியரி அது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அஜினோமோட்டோ யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சோயா சாஸ் இல்லை ஃபிஷ் சாஸ் இருக்கும், ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ஆல்டர்னேட்டிவ். ஸோ யா, ஆன் டு தி வீடியோ. ஸோ நல்லா வந்து அந்த கலர் மாறுது பார்த்தீங்களா, ஸோ நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த மசாலா எடுத்து ஒரு பேனில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம பாதி ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த மீனை வந்து வச்சுருங்க. நல்லா அந்த மசாலா எடுத்து ஃபுல்லாக அந்த மீன் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த மீன் எடுத்து அதை தனியாக வந்து பேனில் ஃப்ரை பண்ணணும். ரெண்டு சைடு ஃப்ளிப் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அதே அந்த ஃப்ரை பண்ண மீன் பேன்லேயே வந்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்லா எசன்ஸ்க்காக வந்து போட்டுக்கோங்க. அதே பேனில் வந்து கருவேப்பில்லை, ஸோ அதுவும் வந்து மீன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா உள்ள எசன்ஸ் நல்லா இறங்கும். ஸோ ஃபிஷ் இஸ் ரெடி. அது கூட ஒயிட் ரைஸ் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல். ஸோ எஸ், இது உங்களுக்கு தான். So thank you, please subscribe to Kiran's Kitchen.